சங்கர், இவங்க ரெண்டு பேரும் என் பிள்ளைகளா இருக்கும். என்ன பைத்தியக்காரத்தனமான நினைப்பு! உலகத்துல கனகம்னா அவ உடுத்திதான் இருப்பாளா? அவளாவே இருந்துட்டா? கத்தின புருஷங்கிட்டயே உண்மைய மறைச்சவளாச்சு. ஏன் பெத்த பிள்ளைங்க கிட்டயே புருஷன் சிங்கப்பூர்ல இருக்கிறதா பொய் சொல்லிருக்க கூடாது? இவங்க ரெண்டு பேரும் ஏன் பிள்ளைங்க தானா? என்ன பார்த்தாலே தெரியல, ஜிகுஜிகுன்னு இருக்கறேன் நான். வேற கனகா, என்ன மீனாச்சி? நான் இந்த மாசம் சீட் எடுத்துக்கல, அடுத்த மாசம் எடுத்துக்கறேன். நீ எந்த மாசம் வேணாலும் வந்து எடுத்துக்க. இந்த கனகத்துக்கு நிறைய வேலை இருக்குன்னு தான் கனகம் கனகம் அவங்க பத்தடி போட்டு கூப்பிடாத. நான் வரேன். சரி, நானும் வரேன். கனகா, என்ன சீட்டு பண்ண ரெடியா? வா கனகம். திருக்கழி குன்ற கழுகு மாதிரி கரெக்டா வந்துட்டியா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இந்த தெருவிலேயே என்கிட்ட சீட்டு பிடிச்சிருக்கிறவங்க வீடு நாலு வீடு இருக்கு. அதோட ஒன்னையும் பார்த்துட்டு போகலாமேன்ட்டு வந்தேன். கனகம், உன்னை நம்பிதான் நம்ம ஜவுளி கடைக்காரர்கிட்ட இந்த மாசமே எல்லா கடனையும் அடைச்சிருந்தா சொல்லியிருக்கேன். யாரு? நம்ம காஞ்சிபுரம் ஜவுளி கடைக்காரர்கிட்டயா? ஆமா கனகம், இந்த மாசம் எட்டாம் தேதி தான் கடைசி தவணை. நான் வந்தாலும் வராட்டி போனாலும் எவ்வளவு தள்ளு போனாலும் நீயே சீட்டை எடுத்துரு. எவ்வளவு தள்ளு போனாலுமா? ஆமா. இந்த சரி எடுத்துறேன். இந்த பணம் போன மாசத்து பணம் தானே? ஆமா. அப்ப நான் வரட்டுமா? சரி. ஹலோ பாஸ்கர், நீ என்ன ஊருக்கு போலியா? இல்ல. பின்ன இவ்வளவு நாளா எங்க இருந்தீங்க? கோயம்புத்தூர் சைட் போயிருந்தேன். நீ சும்மா கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்னு அங்க என்ன அப்படி பிசினஸ்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் சொந்தமே. என்ன மாரியப்பா, முதலாளி இருக்காரா? கேஸ் இருக்காரு சார். இங்க தமிழ்நாட்டுல உங்களுக்கு யாராவது சொந்தக்காரங்க இருக்காங்களா? இருந்தாங்க. ஆனா இப்ப அவங்க எங்க இருக்காங்கன்னு தான் ஒரு கையெழுத்து. வணக்கங்க. வாங்கம்மா வாங்க. என்ன விஷயம்? முதலாளி பாக்கணுங்க. எதுக்காக? பையன் தெரியாதனமா நடந்துட்டான், அதுக்காக முதலாளி கோவிச்சுட்டு வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க. இனிமே அப்படியேதான். மெதுவா பேசுங்கம்மா, இது ஆபீஸ். உள்ள முதலாளி பெரிய மனுஷாரோட பேசிக்கிட்டு இருக்காரு, நீங்க போட்டு சத்தம் போடுறீங்களே. மன்னிச்சிருங்க ஐயா, பிள்ளைக்கு வேலை போயிடுச்சேங்கிற பயத்தினால நான் அப்படி பேசிட்டேன். நான் ஏழைப்பட்டேன், என் பிள்ளைங்களை நம்பிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்படி திடீர்னு முதலாளி வேலையை விட்டு நிறுத்திட்டா எங்க நிலைமை என்ன ஆகுது? உங்களுக்கு அந்த கவலை இருக்குமா? ஆனா உங்க பிள்ளைக்கு இல்லையே. வேணுங்கிற அளவுக்கு புத்திமதி எல்லாம் சொல்லியிருக்கேன். இனிமே இப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டான்னு முதலாளி காலில் விழுந்து கேட்டுக்கிறது. முதலாளியை பார்க்கலாங்களா? பொருங்கம்மா, முதலாளியை பார்க்கறது அவ்வளவு ஈஸியா? நான் போய் முதலாளியை பார்த்து தகவல் தெரிஞ்சுக்கிட்ட வந்து உங்களை அனுப்புறேன். நீங்க அப்படி இருக்கு. சரிங்க. ஏமா அந்த ஆளுகிட்ட போய் செஞ்சோம் கொஞ்சம் கெஞ்சிட்டு. அவன் பேசுறத பார்த்தா பெரிய முதலாளி மாதிரி பேசாம. அட புடவைக்காரரா? உனக்காகத்தான்ப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். சீட்டு படத்தை வாங்கிட்டு வந்துட்டியா? சீட்டு பணமா? அது இப்ப கிடைக்காது. ஏன்? ஏன் அதிகமா தள்ளு போகுதுன்னு இந்த தடவை எடுக்கல. அடுத்த மாசம் எடுத்ததும் நானே உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன். இப்ப நீங்க சீக்கிரமா புறப்படுங்க. போய் பேச கூட கத்துக்கிட்டியாடா? இல்லம்மா, வந்து உண்மையாவே பயமுடா. நாங்க போய் கேட்டுக்கிட்டு தான் வரேன். எங்கடா பணம்? வந்து செலவாயிப்போச்சு. எல்லாத்தையுமா செலவு பண்ணிட்ட? அப்படி என்னடா உனக்கு தலை போற செலவு? இப்ப இவருக்கு என்ன பதில் சொல்றது? அம்மா அவன் பிள்ளையோ என்னன்னா பைத்தியக்காரன் நினைச்சுக்கிட்டீங்களா? மானத்தை காப்பாத்திக்கத்தான் துணி எடுத்தீங்க. அந்த மானம் பறி போகாம இருக்கணும்னா ஒழுங்கா மரியாதையா பணத்தை கீழ வைங்க. காதுல விழுந்ததாடா? கேளுங்க ஐயா, நல்லா கேளுங்க. இந்த மாதிரி பிள்ளை பெற்ற பாவத்துக்கு என்ன போல தாய் கேட்டுதான் ஆகணும். கேளுங்க ஐயா, நல்லா கேளுங்க. அதனால எனக்கு என்னம்மா பிரயோஜனம்? உங்களை போல நானே என்கிட்ட உங்ககிட்ட வியாபாரம் பண்ணா
நாங்க உருப்பட்டா போலத்தான். ஐயா, நானும் கொடுக்கதான் போறேன், நீங்களும் வாங்கிக்கத்தான் போறீங்க. கொஞ்சம் நிதானமா பேசுங்க. கனகத்தம்மா, நாணயங்கிறது பணத்தை மட்டும் சொல்றது இல்லம்மா, நாம சொல்ற ஒவ்வொரு வார்த்தையிலையும் நாணயம் இருக்கணும். அது இல்லனா மனுஷ ஜாதின்னு சொல்லிக்கிறதுல அர்த்தமே இல்லை. ஐயா, தவறு நடந்து போச்சு. அடுத்த மாசம் வாங்க, என் தலையை அடகு வச்சாவது உங்க கடனை கொடுத்துறேன். என்னென்ன உங்ககிட்ட வேலைக்காரர் நினைச்சிட்டீங்களா? வாண்ணா வர போனா போறதுக்கு மகா மட்டமான ஆளுங்கன்னு எனக்கு அப்பவே தெரிஞ்சிருந்தா பைசா கடன் கொடுத்துருக்க மாட்டேன். என்னையா பெருசா லட்சம் ரூபாய் கடன் கொடுத்த மாதிரி வாழ் வாழ் கத்துற? ஆமாடாப்பா, ஆமா. கொடுத்த கடனை திருப்பி கொடுக்க பக்கு இல்ல, லட்ச ரூபாயை பத்தி பேசுற நீ கேட்ட கேட்டுக்கு. ஏய் ஏய், நீ போட்டுக்கிட்டு இருக்க துணியும் உங்க அம்மா கட்டிக்கிட்டு இருக்க புடவையும் நான் கடனா கொடுத்ததுரா? கடனா கொடுத்தது என்ன பெரிய வீரப்பு? இதுக்கு மேல தாறு மழை பேசின பண்ணு கீழே உடைச்சிருவேன். உடைப்பியாரா? ஏன் பல்ல உடைப்பியாரா? ஏய், நேற்று பிறந்த பையனி என்று பல்ல உடைப்பட சொல்லிட்டேன். உங்களை தந்தி சிரிக்க வைக்கிறேன்டா, ரோடு சிரிக்க வைக்கிறேன். வாங்கம்மா வாங்க, வந்து இந்த அநியாயத்தை கேளுங்க. இந்த படிப்பைய எங்கிட்ட கடனை வாங்கிட்டு ஏன் பல்லைய உடைப்பானா? நியாயத்தை வந்து கேளுங்கம்மா, கேளுங்க. என்னம்மா, என்ன என்ன வேடிக்கை இங்க? ஊர்ல உலகத்துல எல்லாரும் கடன் பெற்றிருக்கிற மாதிரிதான் நானும் பெற்றிருக்கேன். இது ஒரு அதிசயமா? எந்த வீட்டுல எப்ப என்ன நடக்குது, யாரு கட்டு போறாங்க, நாம கை ஒட்டி திரிக்கலாம்னு காத்துட்டு இருக்கீங்களா? அம்மா புண்ணியவதிகளா, போயிட்டு வாங்க. ஐயா, எங்க மானத்தை காத்தவரே, உங்களால நாங்க பட்ட அவமானம் போதும். இந்த மாதிரி புள்ள வச்சுக்கிட்டு தெரியாதனமா உங்ககிட்ட கடனை வாங்கினேனே. இப்படி உட்காருங்க ஐயா, இப்படி உட்காருங்க. இந்த வந்துட்டேன். இத வச்சுங்க, இதுவும் பத்தலைன்னா வீட்டுல இருக்கிற தட்டுமுட்டு சாமான்கள் வித்து உங்க கடன் அடைச்சிடுறேன். இப்ப இத வச்சுங்க. அம்மா! ஏப்பா அவமானமா இருக்கா? பூவோட பொட்டோட இருக்க வேண்டிய அம்மா மாங்கல்யத்தை கைட்டிட்டாளேன்னு பாக்குறியா? உன்னை போல புள்ளை பெத்த கொடுமைக்கு கட்டி இருக்கிற புடவைக்கே ஆபத்து வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லடா. நான் கடன் கொடுத்து வந்தாம்மா, கொடுமைக்காரங்க. என்னதான் இருந்தாலும் மாங்கல்யத்தை கட்டி கொடுக்கலாமா? பரவாயில்லைங்க ஐயா, இது மாங்கல்யம்மா. அது இருக்க வேண்டிய இடத்துல மஞ்ச துண்டு இருக்கு. ஒரு பொண்ணுக்கு மனசுதான் தங்கமா இருக்கணுமே தவிர மாங்கல்யத்துல என்னங்க ஐயா இருக்கு? என்ன மன்னிச்சிடுமா, நான் பிறந்தது காஞ்சிபுரத்து மண்ணுமா. அந்த மண்ணுல பிறந்தவனுக்கு பண்பு மரியாதை மனுஷத்தன்மை என்னைக்கும் குறைஞ்சு போயிடாதுமா. இந்தாம்மா வாங்கிக்கோங்க. உங்களால எப்ப பணத்தை திருப்பி கொடுக்க முடியுமோ அப்ப வந்து நான் வாங்கிட்டு போறேன். வாங்கி போ, நான் வரேம்மா. ரவி, நம்ம குடும்பத்தோட நிலைமை கொஞ்சமாவது நினைச்சு பார்த்திருந்தா இப்படி எல்லாம் தேவையாடா? சங்கர் பிறந்த அதே வயத்துலதானேடா நீயும் பிறந்த. உனக்கு மட்டும் ஏண்டா இந்த சின்ன புத்தி? இந்த உடம்பு இருக்கு, சித்திர மாச வெயிலையும் மார்கழி மாச பனியிலையும் கல்லுடைச்சு மண் சுமந்து ராத்திரி பகல்னு பார்க்காம உழைச்சு உழைச்சு சருகா போன உடம்புடா. இந்த கஷ்டம் எல்லாம் நான் ஏன் பட்டேன் தெரியுமா? பிற்காலத்துல நீங்க என்ன மெத்தையில உட்கார வச்சு சோறு போடுவீங்கிற ஆசையினால இல்ல, குடிக்கிறது கஞ்சியா இருந்தாலும் கௌரவமா காப்பாத்துவீங்கிற நம்பிக்கையினாலதான். ஒரு ஆம்பளை பிள்ளைய பெத்துட்டா ஒரு குடும்பமே பொழைச்சுக்குன்னு சொல்லுவாங்க. நான் ரெண்டு ஆம்பளை பிள்ளைங்களை பெத்த மயக்கத்துல இருந்துட்டேன்டா. அது பைத்தியக்காரத்தன இப்பதான் தெரியுது. இந்தா இதையும் கொண்டு போய் வித்து தாராளமா செலவு பண்ணு. இனிமே இந்த மாதிரி தவறு நான் செய்யவே மாட்டேன். இதுதான் முதலும் கடைசியுமா இருக்கு. என் மேல நீ எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கியோ அந்த நம்பிக்கை நான் கடைசி வரைக்கும் காப்பாத்துவேன். இந்த ஒரே ஒரு தடவை என்ன மன்னிச்சிருமா? மன்னிச்சேன்னு சொல்லுமா.